வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே வந்து பிரட்னாப்பில் வைக்கிறது. சிக்கன் பிரியாணியும் நான் வந்து செஞ்சுருக்கேன். வாங்க, இது ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேவிக்கு தாளித்து விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தண்ணி தெறிக்குது அப்படியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக சேர்த்து நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டில் வந்து அந்த வெங்காயமும் நல்லா வந்து வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்து இதோடு வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனையுமே வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுவுமே நல்லா வதங்கி ஒரு 5 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். மூடி வச்சுருங்க. அதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து அது குக் ஆகிடும். ஸோ அதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், புதினா, இதை வந்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி நல்லா தட்டி போட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே வந்து நம்ம போடுற எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதோட 2 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு, ஒரு அரை தக்காளி, இந்த பெரிய தக்காளி இருந்துச்சு அதில் அரை தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டாலே போதும். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெலாம் தக்காளி அதிகமாக தேவைப்படாது. தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளியுமே எண்ணெயில் நல்லா வந்து வேகணும். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதுவுமே இதோட சேர்த்து வேகிறப்ப சூப்பராக அப்படியே மணக்கும் வீடேவும். பாருங்கள், நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சும்மா 2 லெக் பீஸும் சும்மா 2-3 பீசஸ் போட்டு தான் பண்ணுறேன், நிறையா பண்ணலை. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன் எடுத்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து சிக்கனையுமே வந்து நல்ல மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து இதை கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து அது 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுங்களை நம்ம இதுக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் கிரேவிக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து தனியா தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம இதுக்கு வந்து பவுடர் பண்ணி போட போகிறோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் சேர்ந்து கறியோடு வந்து நல்லா வந்து மசாலா சேரணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ் எப்பவும் போல் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஆஃப் அண்ட் கூட தயிர் சேர்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன், அதையுமே சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். கறியெல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட தக்காளி மட்டும் கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம விட்டுறலாம். இது தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி, நாங்கள் வந்து கொஞ்சமாக கிரேவியாக வேணுங்கிறக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அப்படியே கூட நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு. பிரியாணிக்கு போட்டோம் இல்லையா, அந்த சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் இருக்குல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியும் வந்து சிக்கனோட போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். இப்போ வந்து 1 கிளாஸ் வந்து அரிசிக்கு வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே இதில் ஊற்றிடலாம். தண்ணி வந்து முறக்கட்டி வரட்டும். அதுங்களே நம்ம வந்து அந்த கிரேவிக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், மிளகு இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வந்து 1/10 இடித்தாலே போதும். ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து மேலே இதை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப வந்து இதுவும் வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட்டு தூவி விட்டுட்டு நம்ம அவ்வளோதான். இந்த தூவி விட்டுட்டாலே நம்மளோட
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது மேலே ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி இதில் போட்டு கிளறிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதுவும் பாருங்கள், சிக்கனுக்கும் வந்து தண்ணி வச்சது கொதிச்சிருச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு விசில் தான் விடுவேன், உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விட்டுக்கலாம். இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இது சும்மா ஜஸ்ட் வெள்ளரிக்காவும் வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்சமாக ரைத்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சு, நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தூவிட்டு அரை நிம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன், அரை லெமன் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கம கம சுவையில் வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டை அப்புறம் ரெண்டு மூணு பீசஸ் எடுத்து நான் வந்து சில்லி சிக்கனும் பண்ணேன். அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி ராய்த்தா, ஒரு செம்மையான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.